பஜார். மக்களே, பர்மா பஜார் பர்மா பஜார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாத்துக்கோங்க, இது பர்மா பஜார். உங்களுக்கு சென்னை பீச்சை காமிக்கலாம்னு நினைச்சேன், பட் அதுக்குள்ளேயும் போயிடுச்சு. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி விடுங்க, இன்னொரு நாள் காமிக்காமலாம் போயிடுவேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ பில்டிங் மறைச்சிருந்த காரணம் என்னால முடிஞ்ச அளவுக்கு. மக்களே, இதான் ஹைகோர்ட்டு. சென்னை ஹைகோர்ட்டை பார்த்துருக்கீங்களா? இந்த பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, காதிச்சுட்டே எனக்கு அது போதும். மக்களே, அப்ப அதை நீங்க பீச்சை நல்லா பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப பாத்துக்கோங்க, நல்லா பாத்துட்டீங்களா? சென்னை எப்பயுமே பிஸியாவே பாத்திருப்பீங்க, இப்படி பாத்திருக்கீங்களா? யாராவது இப்படி உங்களுக்கு காமிச்சிருக்காங்களா? அச்சுதான் காமிக்கிறேன். செம்மையா இருக்கா? இது என்ன இடம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் பில்டிங்கா? ஐயோ, எல்ஐசி மண்டே தெரிய மாட்டேங்கிறியா? மக்களே, உங்களுக்கு உலக அதிசயத்தை ஒன்று காமிக்கிறேன். வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் வேர்ல்டு இல்லையா? ஐயோ சாரி மக்களே, இந்தியாவிலே டாலஸ்ட் பில்டிங் இந்த எல்லைன்னு சொல்லுங்க. சென்னையிலையா பேரி பிடிங்க. நான் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டேன். பெருசாக யோசிக்கிறது தப்பு இல்லைல்ல. ஒன்ஸ் அப்பான டைம் வந்து சென்னையிலே பிக்கஸ்ட்டு டாலஸ்ட் பில்டிங்காக இருந்தது நம்ம எல்ஐசி தானா? இப்போ என்னாச்சு அப்படின்னா, அதோட பக்கத்து பில்டிங்கே அதை ஓவர்டேக் பண்ணனால டாலஸ்ட் பில்டிங் எதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கும்பதான் எட்டு திக்கும் இவன் தானே டான் டான் டான். நாமா இப்ப மக்களே, அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. சென்னையா எது மாமா? மக்களே பாத்தீங்க, உங்களுக்கு உலக அதிசயத்துல ஒன்னொன்னா காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மால் இன் சென்னையா. என்ன மாமா? ஸ்பென்சர் பிளாசா. டன் 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 டன். இதுல எது மாமா மாலு? இதாதா? அது ஐயோ ஐயோ, மங்களே நீ மன்னிச்சு விடுங்க. செகண்ட் இருக்கிறதுதான் மாலம். ஃபர்ஸ்ட் மால் இன் சென்னை. சென்னை, நோட் த பாயிண்ட், நாட் இந்தியா. என்னங்க மாமா, டிராஃபிக்கா இருக்கு, ரொம்ப நேரம் ஆகுது, மக்கள் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சிக்னல் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெரிய சிக்னல் வேறயா? பாருங்க மக்களே, உங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா
சத்யன் தியேட்டர் இடிச்சிரு கட்டுறாங்களா? இன்னும் இவ்வளவு பெருசா இருக்கு. அப்படியா? ஓகே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரல இன்னும். இதுதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. இது அமெரிக்கன் யூனிவர்சிட்டி. இதுதாங்க மக்களே செம்மொழி பூங்கா. செம்மொழி பூங்கா வந்து அந்த மரமே மறைச்சிக்கிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு இன்னொரு நாள் தனி வீடியோவாக போடுறேன். இவர் யாருங்க தெரியாரா? சார், ஒரே டிராஃபிக் அண்ட் பொல்யூஷனாக இருக்கிற சென்னையில் இருக்கு. ரெண்டு மூணு மரங்களை பார்த்தா எவ்வளவு கண் குளிர்ச்சியாக இருக்கு பாருங்க. மக்களே, அதுதான் ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸை பார்த்தா வழி விடுங்க. எவ்வளோ பெரிய மெசேஜ் அசால்ட்டா சொல்ல டைம் இருக்கு. மறந்து போச்சு மாமா. டான் 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 டான். 7-star ஹோட்டலாம். 5-star ஹோட்டலுக்கே நம்ம போனதுல 7-star ஹோட்டலாம். அதுக்கு ஒரு பாட்டு வேற வச்சிருக்கேன், அதனால தேடிக்கிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கும். ஏங்க இந்த பெயிண்டிங் எல்லாம் கையில வரைஞ்சதாங்க? செம்ம. எப்படி இப்படி வரைஞ்சாங்க? செம்மையா. அடிச்சு அப்படி அடிச்சு அதுக்குள்ளே எல்லாம் பாத்தீங்கன்னா கடை இருக்கு நிறைய. இப்போ கட்டி இருக்காங்க செம்மையா. என்னங்க கொண்டு உங்களை காப்பாத்துக்கலாம்.
சூப்பரா. ஓகே, யார் யாருக்கு ஆனா உனா தெரியாதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்லி தர போறேன், பாரு. அது இந்த மாதிரி யாரா ஆ இ சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. எந்த சைடு போறோம் நம்ம? பாட்னாமா? மலை வருது, மலை வருது, குடை கொண்டு வா. பாக்கவா வேணாம் மாமா, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து. இது ஒண்ணுல எப்படி போக முடியும்? வாங்க போவோம் அடுத்து. மக்களே, மாமா வேற ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு, எடுத்துட்டாரு. ஒரு ஆயிக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து போறோம் பாருங்க. இது ஆக்சுவலாக ஸ்டால்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. இது அந்த கட்டிப்பாறை கீழே தான். இன்னும் அதை ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிட்டா செம்மையாயிடும். மாமா வேற பாவரா எங்கிட்ட கிட்ட சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம பாலத்துக்கு அடியில வந்துட்டு இருக்கோம். மக்களே, நானே மாமாவை எவ்வளவோ ட்ரை பண்ணும், எப்படியாவது உங்களுக்கு ஆஹா இங்கே காமிச்சிருது. ஆனா வீடியோ எடுக்கிறது கூட போட்டோ எடுக்கிறேன் நினைச்சுக்கிட்டு இப்படி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஏன்னா மழை வந்து மழை, நீங்க நான் போய் சொல்றேன் நினைப்பீங்க. அதான் மழையவே உங்களுக்கு காமிக்கும். இங்க பாருங்க, இங்க வரு, இங்க வரு, இங்க வரு, போஸ்ட் பாத்தீங்களா? இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. மக்களே, உங்களுக்கு ஆகி காட்டுறேன்னு சொல்லி இந்த மலையில மாட்டிக்கிட்டோம் ரெண்டு பேரும். மக்களே, நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த மலை விட்டுரும், விட்டதுக்கு அப்புறம் போலான்னு நினைச்சோம். மலை விடுற மாதிரி தெரியல, மனசை தேர்த்திக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, உங்களை வீட்டுக்கு வந்துட்டு தந்துக்கிறேன். பாருங்க பாருங்க பாருங்க.